திமுக அரசு நடைமுறைப்படுத்திய 7.5% இடஒதுக்கீடு மூலம் பல கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெற்று வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளி மாணவர்களுக்காக நடந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகம் இயற்கை வளம் மிகுந்த மாநிலமாக உள்ளதால் அதனை பாதுகாப்பில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தமிழக அரசு உயர்கல்வி மாணவர்களின் நலனுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், யுபிஎஸ்சி தேர்வில் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சியுடன் 7,000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் இருப்பதை மாற்றி மற்ற பல்கலைக்கழகம் கல்லூரிகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தியதில் முதலமைச்சர் முடிவு முக்கியமானதாக இருந்தது என குறிப்பிட்டார்.